சக்திசாய நம்ம குருவே துணை எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ இந்த பிரபஞ்சம் அருள் புரியட்டும். காட்பாடியிலிருந்து அட்சய லக்கண பத்தஞ்சு ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீகுரு கோட்டீஸ்வரன். அட்சய லக்கண பத்தஞ்சு ஜோதிட முறையில் ஒரு பெண் ஜாதகம் பற்றி பார்ப்போம். வீடு மாற்றம், கணவர் மாமியார் இருவுடனும் சிறிது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் சிறிது காலம் வரை வீடு மாற்றம் செய்து தனியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இது சரியா என்ற கேள்வி. ஜாதகரின் ஜென்ம லக்னம் கன்னி. தற்சமம் அவர் வயதின் லக்னம் தனுஷு மூலம் ஒன்றாம் பாதம். லக்னாதிபதி குரு பகவான் மகரத்தில், நட்சத்திராதிபதி கேது பகவான் மூன்றாம் இடமான கும்பத்தில் அமர்ந்திருப்பதன் நான்காம் வீட்டுக்கு மூன்றாம் இடம். ஜென்ம லக்னத்திலிருந்து நாலாம் இடம் செல்வதுதான் ஜாதகரின் கேள்வி. வீடு, வண்டி, வாகனம், தாய் இது சார்ந்த கேள்வியாக இருக்க வேண்டும். இது சரியாக உள்ளது. ஏனென்றால் நட்சத்திர அதிபதி நாலாம் வீட்டுக்கு மூன்றில் அமர்ந்திருப்பது வீடு மாற்றம் செய்யலாமா என்ற கேள்வி. இது எனக்கு சரியாக இருக்குமா என்று கேட்கின்றான். வீடு மாற்றம் செய்யும்போது நான்காம் வீட்டுக்கு பதினொன்றில் லக்னாதிபதியான குரு பகவான் இருப்பது மாற்றத்தை குறிக்கிறது. கணவர் மாமியார் இவரிடம் கருத்து வேறுபாடு உண்டு என்று கூறியது ஆராயும்போது இவருக்கு ஏழாம் அதிபதியான புதனும் பத்தாம் அதிபதியான மாமியார் ஸ்தானத்தை குறிக்கும் பத்தாம் அதிபதியான புதனும் இருவரும் பத்தாம் இடத்திலே அமர்ந்திருப்பதும் தன் கணவர் மாமியாரின் குணங்கள் ஒத்த குணமாகவும் இது தற்சமயம் நடக்கும். கேது பகவான் நட்சத்திர அதிபதியான கேது பகவானுக்கு ஆறு எட்டாக அமர்ந்திருப்பது இருவருக்கிடையே பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஜாதகரின் தனுசு லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டில் ஆறாம் அதிபதியுடன் சேர்ந்திருப்பது பிரச்சினைக்குரிய நேரமாகவும் இருப்பதால் சிறிது காலத்தில் நீங்கள் தனியாக சென்றிருப்பது அதிகமான பிரச்சனைகளை குறைக்கும் என்று கூறியிருக்கின்றோம். பிறகு சுமூகமான பிறகு கணவருடன் சேர்ந்து வாழலாம் என்றும் அறிவுறுத்தினோம். அட்சய லக்ன பத்தஞ்சு ஜோதிட முறையில் ஜாதகரின் கேள்வி சரியா, அதற்கான விடையை நாம் எளிமையாக கூற முடிகிறது. இந்த அட்சய லக்ன பத்தஞ்சு ஜோதிட முறையை கற்றுத்தந்த அனைத்து குருமார்களுக்கும் மறைவர் ஸ்ரீ பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அட்சய லக்ன ஜோதிட கற்க விரும்புபவர்களுக்கு ஜோதிட ஆய்வர்களுக்கும் வருகின்ற ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற ஜூம் வகுப்பில் சேர்ந்து கற்று பயன்பெறலாம். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.